உலகெங்க வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் நெஞ்சு பொறுக்குதிலே நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி வாரந்தோறும் ஒரு சமூக பிரச்சினையை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கூட கரும்பு விவசாயிகளினுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம் கரும்பை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடிப்பவருக்கு சுவையையும் அதை விளைவிப்பவருக்கு கசப்பையும் தரக்கூடிய ஒரு பொருளாக கரும்பு என்று மாறி இருக்கிறது கரும்பை பற்றி மாவீரன் அலெக்சாண்டர்னுடைய தளபதி இந்தியாவிற்கு வந்தபோது அதை சுவைத்துவிட்டு விட்டு சொன்ன தேனீக்களே இல்லாமல் தேன் சேர்க்கின்ற ஒரு புல்லாக இருக்கிறதே என்று கரும்பை பற்றி சொல்லியிருக்கிறான் அவை கரும்பு தமிழர்களுடைய வாழ்வோடு இணைந்ததாக இருக்கிறது ஒரு முக்கிய பண்டிகை என்று சொன்னால் கரும்பை வைத்துதான் நாம் கொண்டாடுகிறோம் ஆகவே அந்த கரும்பை விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்க்கை இனிப்பாக இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை அவர்கள் கரும்பிற்கான கொள்முதல் விலை போதவில்லை என்று கூக்குரலை விட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஏன் உலகிலேயே பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியாதான் கரும்பு விவசாயத்திலே ரெண்டாவது இடத்தில் இருக்கிறது ஆண்டுக்கு இரநூத்தி எண்பது லட்சம் டன் கரும்பை நாம் வந்து உற்பத்தி செய்திருக்கிறோம் தமிழகத்தில் மட்டும் பத்தொம்பது லட்சம் டன் உற்பத்தி செய்திருக்கிறோம் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக வெறும் மூன்றரை லட்சம் டன் என்றுதான் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது எந்த அளவிற்கு உண்மை ஏன் இந்த கரும்புனுடைய உற்பத்தி இவ்வளவு குறைந்திருக்கிறது அப்போ கரும்பு விவசாயிகள் ஏன் அவங்களுக்கு சரியான கொள்முதல் தன வேறு இதுக்கு போயிட்டாங்களா அப்போ உண்மையாகவே இந்த கரும்பு விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒரு இனிமை வர வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு அரசு என்ன கோரிக்கைகளை இவர்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் விவாதிக்க இருக்கின்றோம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க விரும்புகின்றேன் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவீந்திரன் ஐயா நம்முடைய வந்து தென்னிந்திய கரும்பு விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் திரு கே வி ராஜ்குமார் தற்சார்பு விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் திரு பொன்னையன் ஐயா அவர்கள் நம்முடைய ஐக்கிய விவசாயிகள் சங்கம் தமிழ்நாட்டினுடைய செயலாளர் திரு லோகநாதன் அவர்கள் நம்முடைய நேரடியாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவரை அழைத்து நம்ம பேசுவது வழக்கம் அந்த வகையில் திரு சுரேந்தர் அவர்கள் வந்திருக்கின்றனர் கரும்பு விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை இவர்களுக்கு அரசு என்ன கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் கொள்முதல் விலை எவ்வளவாக இருக்கிறது இவர்கள் எதிர்பார்க்கின்ற கொள்முதல் விலை என்ன என்பதெல்லாம் குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம் வறட்சியில் காய்ந்த கரும்புக்கு இழப்பீடு இல்லை வெட்டுக்கூலி பிரச்சனை தீர்க்கப்படவில்லை ஆலை முதலாளிகளின் தன்னிச்சையான முடிவு கண்டுகொள்ளாத அரசு எத்தனால் உற்பத்தியை இருபத்தைந்து சதவீதம் உயர்த்தி உற்பத்தியையும் விற்பனையையும் அதிகப்படுத்த உத்தரவு தர மறுத்தல் கூட்டுறவு ஆலைகளில் அறவைத் திறனை மேம்படுத்த இயலாமை என்று அடுக்கி வைக்கப்பட்டு தூக்க இயலாத கரும்பு கட்டாக கணக்கிறது கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகள் தமிழகத்தில் மட்டும் கரும்பு விவசாயிகளுக்கு ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் பாக்கி வைத்திருக்கிறது சர்க்கரை ஆலைகள் எப்படி பிழைப்பார்கள் கரும்பு விவசாயிகள் கரும்பு விவசாயிகளை பொறுத்தவரை கொள்முதல் என்பது பிரச்சனை அல்ல இடைத்தரகர் பிரச்சனையும் இல்லை உற்பத்தி செய்த கரும்பை நேரடியாக அரசு நடத்தும் சர்க்கரை ஆலைகளுக்கோ அல்லது தனியார் ஆலைகளுக்கோ சப்ளை செய்கிறார்கள் இங்கும் கரும்புக்கு அரசு நியாயமான விலை நிர்ணயிக்கவில்லை அதனால்தான் ஆலை முதலாளிகள் அடிமாட்டு விலைக்கு கரும்பின் விலையை நிர்ணயித்து வாங்குகிறார்கள் டன்னுக்கு மூவாயிரத்து ஐநூறு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்கிறார்கள் கரும்பு விவசாயிகள் ஆனால் இரண்டாயிரத்து இருநூறு மட்டுமே அரசு அறிவித்துள்ளது இதுவும் முறையாக வழங்கப்படுவதில்லை இந்த நிலுவைத் தொகைதான் கோடிகளில் பாக்கியாக நிற்கிறது இதனால் தங்கள் கோரிக்கைகளுக்காக நாடு தழுவிய போராட்டத்தை வரும் டிசம்பர் பதினைந்து அன்று நடத்த காத்திருக்கிறார்கள் கரும்பு விவசாயிகள் அரசுக்கு எதிரான மக்களின் போராட்டங்களை அலட்சியமாக அரசு கருதுமேயானால் அவர்களின் வீழ்ச்சி வெகு தொலைவில் இல்லை என்பதே அர்த்தம் கொள்முதல் விலை என்னவாக இப்போது வைத்திருக்கிறார்கள் இதில் என்ன இடர்பாடுகள் இருக்கு சொல்லுங்க தனியார் சர்க்கரையாளர்கள் அரசு அறிவித்த விலையை இதுவரை அறிவி கொடுக்கவில்லை அதற்காரணம் கேட்டால் அவர்கள் எங்களுக்கு கட்டுப்படி இல்லை என்ற ஒரே இதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அரசிடம் நாங்கள் சில உதவியில் கேட்டிருக்கிறோம் அது கிடைத்தால் நாங்கள் உடனே அதை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அரசு என்ன என்ன அறிவித்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது போக்குவரத்து உள்பட சொல்லியிருக்காங்க பட் அவங்க வந்து கொடுக்கறது ரெண்டாயிரத்து முந்நூறுதும் சில ஆலைகளில் ரெண்டாயிரத்தி முந்நூறு கூட ரெண்டாயிரத்தி இரநூறே கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது சில ஆலைகள் இதுக்கே பேமெண்ட்டும் ஆறு மாதம் டிலே ஆகுது இது மாதிரி பல சங்கடங்களில் தனியார் சர்க்கரை ஆலைகள் கரும்பு சப்ளை செய்துட்டு விவசாயிகள் ரொம்ப சிரமப்படுறாங்கன்றதை தெரிவித்துக்கொள் மத்திய அரசு அறிவித்த விலை ரெண்டாயிரத்தி இரநூறு மாநில அரசு கூடுதலாக எஸ்ஏபின்னு ஒரு ஸ்கீமில் கொடுக்குறாங்க ஆனால் மோ கடந்த நாலஞ்சு வருஷமாக கொடுத்தாங்க கடந்த ரெண்டு மூணு மா மூணு வருஷமாக க கொடுக்கல அந்த விலையை ஏன் கொடுக்கலனா எங்கள் எங்களுக்கு ப்ரைஸ் இவங்க சர்க்கரை ஆலையை அவங்க நிர்பந்திக்கல இவங்க சர்க்கரை ஆலையின் மூலியமாக சில இது பண்ணுறாங்க நம்ம மாநிலத்தில் வந்து அதை பற்றி எந்த விதமும் சிந்திக்காதே இருக்கிறதால அது இல்லாத ரெண்டாயிரத்தி இரநூறே சே நிறைய தனியார் ஆலைங்க கொடுக்காதே இருக்கிறாங்க அதனால் பல விவசாயிங்க குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது இப்போ அரசு நிர்ணயித்த விலையை வந்து இந்த சர்க்கரை ஆலைகள் தரவில்லைன்றாங்க அப்போ அரசை மதிக்காத ஒரு செயலாக தான் இருக்கிறது ஏன் அரசு அவங்கள நிர்பந்திக்கக்கூடாது கூடாது ஆளுகின்ற அரசுக்கு ஆலய முதலாளர்களுடைய தயவு தேவையோ என்னமோ தெரியல கடந்த காலத்திலே விழுப்புரத்தில் தங்களுடைய கட்சிக்காரர்கள் பல்லாயிரக்கணக்கான திரட்டி நான் ஆட்சிக்கு வந்தால் கட்டாயம் தமிழகத்து கரும்பு விவசாயிகளை பாதுகாப்பேன் என்று அம்மையார் ஜெயலலிதா கூறியிருந்தாலும் கூட இதுவரையிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கரும்பு விவசாயிகளை பாதுகாக்கவில்லை தனியார் சர்க்கரை ஆலைகள் இரண்டு மடங்கு கரும்பை அரைத்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கிற போது இரண்டு மடங்கு கரும்புக்கான அரசு அறிவித்த விலை கிடைக்கவில்லையே என்கிற கோபம் தமிழகம் முதல்வர் மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு வரவில்லையே என்கிற வேதனை கரும்பு விவசாயிகளுக்கு இருக்கிறது கடந்த இரண்டாண்டு காலமாக அம்மையார் அறிவித்த விலை டன்னொன்றுக்கு முன்னூற்றி ஐம்பது முந்நூறு என நிலுவிலே உள்ளது அதை கொடுக்க வேண்டும் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் கரும்பு விவசாயிகள் வருகிற காலங்களிலே இந்த அரசை புரட்டி போடுவார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் விவசாயிகளிடம் எடுத்து இருந்து ஆலை உரிமையாளர்கள் எடுத்துக்கொண்ட கரும்பானது சர்க்கையும் சரி அந்த கரும்பின் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் மின்சாரமும் சரி அதிலிருந்து வரும் நெத்தான என்ற ஆல்கஹாலும் சரி தேக்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது கண்கூடாக நாங்கள் சென்று பார்த்த உண்மை லட்சக்கணக்கான மூட்டை சர்க்கரைகளை தேக்கப்பட்டு தேக்கப்பட்டு கிடக்கிறது கட்டி தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக நாங்கள் பார்த்தோம் நாங்கள் எப்படி உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தர முடியும் என்று ஆலை உ உரிமையாளர்கள் எங்களிடம் கூறுகிறார்கள் அதே போல் சர்க்கரை மூட்டையும் நமது தமிழகத்திலே நமது விவசாயிகளுடைய கரும்பை உற்பத்தி செய்யக்கூடிய சர்க்கரையை வெளியே நமது தமிழகத்தில் விற்க விடாமல் வரியை கூட்டி கர்நாடகாவில் வந்து வரக்கூடிய சர்க்கரைக்கு வரியை குறை குறைப்பதினால் மில் உரிமையாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதன் மூலம் நாங்கள் விவசாயிகளை நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் இன்றைக்கி ஒரு தற்கொலைக்கு செல்லக்கூடிய நிலையில் விவசாயிகள் அதாவது என்ன சொல்லணும்னா கிராமத்தில் சொல்லுவாங்க க பக்கத்து வீட்டில் கடன் கேட்க வந்தாலே கொஞ்சம் அச்சப்படுவாங்க அதுபோல் ஒரு சூழ்நிலையில் கடனை காரன் வரும்போதெல்லாம் இந்த விவசாயி தற்கொலை முடிவுக்கு போயின்கிறாங்க உடனடியாக இந்த அரசு மா மத்திய மாநில அரசுகள் இந்த கரும்பு விவசாயிகள் வாழ்வாதாரத்தை கொஞ்சமாதிரி சீர்தூக்கி பார்க்கணும் நாங்கள் விதைக்கிற அந்த கரும்பு ஒரு ஆண்டு காலத்தில் நாங்கள் அந்தனுடைய கரும்புடைய பணத்தை வச்சு தான் எங்கள் குடும்பம் என்னை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ஆதரவாக வச்சு நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் இருக்கும்போது நாங்கள் கரும்பு வெட்டி ஓட்டிய அந்த பணத்தை பாக்கியை தராததுனால எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் வீட்டிலே இருக்குது கேட்டாக்கா சீர்சாயி முடியாங்களா இல்லை ஏன்னா நாங்கள் இப்போ விவசாயம் தான் விவசாயத்தை எங்களுக்கு எதுவுமே தெரியாது கரும்பு சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கரும்பு சட்டத்தின்படி பதினஞ்சு நாளைக்குள்ளே வெட்டி அனுப்பிய கரும்புக்கு விவசாயிக்கு அசல் தொகையை கொடுக்கணுன்றது சட்டம் இருக்குது ஆனால் பத்து மாதம் ஆகி இந்த அரசு இது வரைக்கும் செவி சாய்க்கலை அதனால் விவசாயிங்களுக்கு சேர வேண்டிய பணத்துக்கு பதினான்கு சதவீத வட்டியோடு சேர்த்து அசல் தொகையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படி இந்த அரசு இல்லைன்னா இந்த ஆட்சியாளர் மீது வருகின்ற தேர்தலில் அவங்களுடைய எதிர்ப்பை கண்டிப்பாக தெரிவிப்பார்கள் என்று கருத்து சரி சமீபத்தில் திருவண்ணாமலையில் ஒரு விவசாயி கரும்பை ஒரு வருடம் பயிரிட்டு இருக்கார் அவர் சொல்கிற ஒரு ஓப்பனான கோரிக்கை என்னென்னா இது யாராவது வெட்டிட்டு போங்க இலவசமாக எனக்கு வேணாம் ஏன்னா வெட்டுறது கூட என்கிட்ட வந்து கூலி கிடையாது அந்த அளவுக்கு வந்து கரும்பு விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கிறது இப்போ நீங்கள் வந்து கோரிக்கை வைக்கின்ற போது வெட்டுக்கூலியை வந்து ஆலை நிர்வாகம் ஏற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க அதே மாதிரி உங்களுடைய இருந்து அந்த சர்க்கரை ஆலைக்கு போகக்கூடிய அந்த போக்குவரத்து செலவையும் நீங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்கள் இந்த இரண்டு கோரிக்கைகளையும் அவர்கள் நிறைவேற்றுகிறார்களா சர்க்கரை ஆலையர் அதில் வந்து வெட்டுக்குள்ளியின்னு ஆலை நிறுவனம் ஏற்றுக்கலை ஆனால் வண்டி வாடகை வந்து முழுமையாக அரசே தள்ளுபடி பண்ணிவிட்டு பழைய கடந்த காலங்களில் இருந்த அரசே வண்டி வாடகையை முழுமையாக தள்ளுபடி பண்ணி இப்போ ஆளக்காரங்க தான் வண்டி வாடகை ஏற்றுக்கிறாங்க ஆனால் வெட்டுக்குழி இது வரைக்கும் ஆளக்காரங்க ஏற்றுக்கல அதையும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் ஆலகாரங்க தான் அதை ஏற்றுக்கணும் அப்போ தான் கரும்பு விவசாயம் சேர்க்கும் என்று கொண்டிருக்கின்றோம் வருடம் வருடம் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆலய அதிபர்கள் கூட்டுறவு சாக்கரை ஆலையோட இவங்க மறுபடியும் விவசாய பிரதிநிதிகள் அமைச்சர்கள் மற்றும் அந்த துறை சர்க்கரை ஆணையர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க என்னென்ன இப்போ பிரச்சனை இருக்குது என்ன இந்த வருஷம் தீர்வு காணலாம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் நடப்புல உள்ளது அதை வந்து கடந்த மூணு வருடங்களாக அதை அறிவிக்கிறதே இல்லை இவங்க தன்னிச்சையாக ஒரு அறிவிப்பு அறிவிச்சுறாங்க தீர்த்து ஒரு தமிழக அமைச்சர் வந்து சட்டசபையில் வந்து நாங்கள் கொடுக்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து கொடுக்கறதுக்கு யாரும் இது வரைக்கும் கலெக்டரோ யாரும் நடவடிக்கை எடுக்கணும் அந்த கூட்டங்கள் வந்து ஒரு மூன்று வருடங்களாக நடைபெறாமலே ஒன்று ஆலைகள் வந்து லாபகரமாக இயங்கும் போதே கரெக்டாக பணத்தை கொடுத்தாங்க ஆனால் கடந்த இந்த நாலு வருஷத்து நிலைமை என்னன்னு சொன்னால் ஆலைகள் வந்து பெருத்த நஷ்டமாகி நாலாயிரம் ரூபா ஒரு மூட்டை சக்கரை தயார் பண்ணுறதுக்கு ரூபாய் செலவாகுதுங்க ஆனால் சக்கரையினுடைய விலை இன்றைக்கி ரெண்டாயிரத்தி எழுநூறுபா ஒரு மூட்டை இந்த இழப்பீடு ஆயிரத்தி முந்நூறுரூபா வந்து நஷ்டமாகுது ஒரு மூட்டைக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு அரைக்கும் போது கோடிக்கணக்கான இழப்பு வந்து அந்த ஆலைகளுக்கு வருது முதல்ல ஆலைகளை வந்து லாபகரமாக இயங்கிறதுக்கு உண்டான வேலைகளை வந்து இந்த அரசாங்கம் செய்யணும் தமிழ்நாடு அரசாங்கமாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய விரோத கொள்கையாக தான் அவங்க வந்து நடவடிக்கைகளே இருக்குது ஒன்றும் இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமிநாதன் கமிட்டி அறிக்கை ஏற்கனவே இருந்தது அந்த சாமிநாதன் கமிட்டி அறிக்கையை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் ஏறக்குறைய விவசாயுடைய வாழ்வாதாரம் நல்லா இருந்துச்சு கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கரும்பு விவசாயி எதாவது ஒரு நல்லதாக கெட்டதோ செய்யணும்னு சொன்னாக்கா ஒரு ஒரு பெரிய விவசாயிகிட்ட போய் பணம் கேட்கும்போது சர்வசாதாரணமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நிலமன்னா வங்கியில் இருக்கிறவனும் ஒரு பொதுத்துறை வங்கியினுடைய அதிகாரியும் வச்சு போ வெளியேங்கிறான் பணக்காரங்கிட்ட போயிட்டு காசை கேட்கும்போது அவனும் போங்கிறான் அந்த நிலையில் இன்றைக்கி விவசாயிகள் வாழ்வாதாரம் தள்ளப்பட்டிருக்கு காரணம் என்ன விவசாயிக்கு விரோதமான கொள்கைகளை அரசாங்கம் எடுத்திருக்கு இது மாறுபடணும் ரங்கராஜன் கமிட்டி அறிக்கையை முற்றிலும் வந்து நீக்கிட்டு ஏற்கனவே இருந்தால் அந்த சாமிநாதன் கமிட்டி அறிக்கை எடுக்கணும் கடந்த ரெண்டு மூன்று வருஷமாக கரண்ட்டு ரொம்ப தட்டுப்பாடு நாங்கள் வயலுக்கு போயிட்டு மோட்டரை போட்டு விட்டு வந்தோம்னா பாதி செலவு பாய்ஞ்சிருக்கோம் அடுத்த பாதி செலவு பாயாது திரும்ப அந்த மோட்ரு வோல்டேஜ் டிம்மாகி கரண்ட்டு காயில் போயிடும் அது ஒரு மூவாயிரம் நாலாயிரம் செலவழியும் கரண்ட்டு பிரச்சனை அதை விட பெருசாக கரண்ட்டு வருது த்ரீ பேஸ் வருதுன்னு சொல்கிறாங்களே தவிர ரெண்டு நாள் எப்போ நிற்கிது எப்போ வருதுன்னே தெரியல இவங்க கரண்டை குறை சொல்லிவிட்டு தான் கரண்டு குண்டுருவான்னு சொல்லிவிட்டு வந்தாங்க விவசாயிகளும் ஏமாந்து அப்போ ஏதோ பண்ணாங்க கரண்ட் தொல்லை பெரிய தொல்லை எந்த ஒரு சரவு தண்ணி பாய்ஞ்சுட்டா அடுத்த சரவு தண்ணி பாயாது கரும்புக்கான விலையை கரும்பு விவசாயி லாமடைகிற வழியில் சி டூ ப்ளஸ் ஃபிஃப்டிங்கிற சூத்திரப்படி விலை அறிவிக்கணும் அப்போதாங்க கட்டுபடி ஆகும் இது வரைக்கும் அந்த வந்து மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய எஃப்ஆர்பி விலையே இன்னும் வழங்கவே இல்லை நவம்பர் ஆயிரத்தி இரநூறு இன்னும் தராம ஆ தராமல் இருக்கிறாங்க அதனால இன்னைக்கு கடுமையான பாதிக்கப்பட்டு விவசாயி அந்த கடந்த காலத்துல அந்த திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையில இந்த தான் இப்போ சம்பந்தம் என்ற விவசாயி தற்கொலையே பண்ணிக்கிட்டாரு இப்போ அந்த அந்த சூழ்நிலை தான் இப்போ தொடர்ந்து இந்த ஆண்டும் கூடுதலாக விவசாயிகள் அந்த தற்கொலைக்கு தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை தான் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த இது நடவடிக்கை இல்லை மாநில அரசாங்கத்தில் இது குறித்த எந்த விதமான நடவடிக்கையை பாதுகாக்க விவசாயிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையே கிடையாது கூட்டுறவு சர்க்கரையாக வழங்கிய பிறகு தனியார் சர்க்கரையாக வழங்க மறுக்கிறது அரசு ஆணையை மதிக்க வந்து தவறுகிறது அரசு அவர்கள் அதன் மீது தனியார் சர்க்கரை ஆலைகள் மீது இந்த அரசு என்ன நடவடிக்கை நடவடிக்கை எடுத்தால் தான் விவசாயத்தை கரும்பு விவசாயிகளையும் விவசாயத்தை பாதுகாக்க முடியும் வருஷம் வருஷம் நாங்கள் நஷ்டத்தை அடிபட்டுக்கிட்டே இருக்கும் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் அதிகமாகுது ஆனால் சிஏசிபின்னு ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு சே இது பண்ணாங்க அவங்க ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அதை இப்போ எஃப்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அது எங்களுடைய எங்களுடைய இதை கோரிக்கை கேட்டு நாங்கள் என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் என்ன செலவு பண்ணுறோன்னு கேட்டு அதன் பிறகாக நான் விலை ஃபிக்ஸ் பண்ண சரி எங்களுக்கு காசு அதிகமாக மாநில அரசு வந்து அரி அறிவிச்ச விலையே கொடுக்கல எங்களுக்கு நிதிநிலை சரியில்லை அரசு கொடுத்தால் நிதி உதவி பண்ணால் தான் நாங்கள் கொடுக்க முடியுமே தவிர எங்கக்கிட்ட பணம் இல்லை நஷ்டத்தில் நாங்கள் இயங்கி கொண்டு இருக்கிறோம் அவங்க சொல்லிட்டுருக்காங்க ஏற்கனவே வந்து சர்க்கரை கட்டுப்பாட்டிலிருந்து அரசு கட்டுப்பாட்டில் இருந்தது அதை ஓ அதிபர்கள் எல்லாம் வந்து அரசு கட்டுப்பாட்டிலிருந்து சர்க்கரையை வந்து நீக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்களும் சொன்னோம் ஆனால் அரசு இடமிருந்து இந்த சர்க்கரை வந்து கட்டுப்பாடு நீங்கியதுடைய விளைவு இன்றைய தினம் தமிழகத்தில் இருபது ரூபாய்க்கு கர்நாடக சர்க்கரை வந்து விற்கிறது மகாராஷ்டிரா சர்க்கரை வந்து விற்கிறது ஆந்திரா சர்க்கரை வந்து விற்க விற்கிறது காரணம் அந்த சர்க்கரையை இந்த மாநிலத்துக்கு பராமல் இருக்க இந்த அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதாவது அந்த கரும்புனுடைய கிரையும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் தாங்க கரும்பனுடைய கிரையை ஆனால் விவசாயினுடைய செலவு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுலேருந்து ரூபாய் ஒரு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் வெட்டுக்கூலி உள்பட செலவாகுதுங்க அந்த பணத்தையே பதினஞ்சு மாதம் உற்பத்தி பண்ண கரும்புனுடைய பணத்தையே இன்னும் ஓராண்டுகளாக அந்த ம மத்திய அரசு அறிவித்த விலையே இன்னும் கொடுக்காம சக்கர ஆலையெல்லாம் வைத்திருக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த விவசாயினுடைய குடும்பமோ அந்த விவசாயினுடைய எதிர்காலம் மற்ற அடுத்த ஆண்டு அந்த விவசாயி பயிரோ எப்படி அந்த எதிர்காலம் இருக்கும் கரும்பு உற்பத்தி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இதை அரசு வந்து தலையிட்டு விவசாயிகளுக்கு நிவர்த்திப்படுது